எல்லாருக்கும் வணக்கங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும் பொழுது தெய்வ கடாட்சத்தோடு அந்த இறைசக்தியும் நம்மளுக்கு அதிகரிக்க செய்யணும்னு சொல்கிறாங்க. அன்றைய நாளில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. எல்லோரும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி நிறைய க்வெஸ்சன்ஸ் நிறையா வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கமான வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். அதுக்குமே நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துருந்தீங்க. அதிகாலை எப்பயுமே எந்திரிக்கும் பொழுது வேலைகளை செய்கிறது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான விஷயங்க. அதுவுமே பிரம்மமுகூர்த்த நேரமாக இருக்கும் பொழுது ரொம்பவே சிறப்பு. நம்ம 3 மணிக்கு 3:30 எழுந்து அவ்வளவா எல்லாருமே அன்றாட வேலை பணிகளை செய்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தாங்க. அதனால் 4 to 4.5 மணிக்குள்ளே எழுந்து குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் கோலம் போட்டு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அதே மாதிரி பூஜை அறையிலையும் கோலம் போடலாம், சமையல் அறையிலும் கோலம் போடலாங்க. எல்லாருமே அதிகாலையில் எழுந்து கோலம் போட முடியாது அப்படின்றவங்க, வயசானவங்க வந்து கை கால் முகம் மட்டும் கழுவிட்டு பூஜை செய்யலாங்க. உடல்நிலை சரியில்லாத போது இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. திருமணமானவங்க குளிச்சுட்டு தான் அந்த நாளில் தொடங்கணும். அதுதான் ரொம்பவே நல்லது. நமக்கே தெரியும் நம்ம உடம்பு சுத்தமாக இல்லைன்னு சொல்லி, அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு பூஜை செய்யுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறது ஒருவருக்கு கிடைச்ச பாக்கியம்னே சொல்லுவாங்க. அதிகாலையில் எழுந்து வேலைக்கு போகிறவங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு இறைசக்தி இருக்கிறனால தான். அதனால் எல்லாருமே அதிகாலையில் எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். மாதவிடாய் காலங்களில் இந்த பூஜை செய்ய முடியாதுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம். பெண்கள் மட்டும்தான் இவ்வாறு செயல்பாடுகளெல்லாம் ஈடுபடணும் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆண்களுமே அதிகாலையில் எழுந்து இந்த பூஜையை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நம்மளோட செயல்பாடுகளிலையும் வீடு வந்து எப்படி வந்து பராமரிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அதிகாலையில் எழுந்தாச்சு, 5:30 விளக்கேற்றியாச்சு, அதுக்கப்புறம் இன்னும் டைம் இருக்குது போய் தூங்கலாமான்னு கேட்டால் அது வந்து காலையில் செஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிடும். சமையல் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வேறு ஏதாச்சும் புக்கு, பதிகம், சாமிங்களோட மந்திரம், அவங்களோட வரலாறு பற்றி ரொம்பவே படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்காக ஏதாவது மோட்டிவேஷன்லாம் பண்ணுங்கள். அதிகாலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா நைட்டும் சீக்கிரமாக வந்து தூங்க போயிடணும். ஏன்னா மனிதனோட உடல் இயக்கத்துக்கும் ஓய்வு வந்து அவசியங்க. 1 நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். உடல் அளவில் எந்த வேலையும் சுறுசுறுப்பாக பண்ண முடியும், டயர்ட்னஸ் இருக்காது. நைட்டு தூங்க சீக்கிரமாக பழகிக்கோங்க. 7 to 7:30 சாப்பிட்டுட்டு 9 to 10 மணிக்குள்ளே தூங்குங்க. ஏன்னா அதிக நேரம் கண் விழிச்சிட்டு இருக்கும் அப்படின்னா உடம்பையும் சரி மனசையும் சரி ரொம்பவே கெட்டுப்போன நிலைக்கு தள்ளிடும். இப்போ இளமையான பருவம், இப்போ எதுவுமே தெரிலனாலும் எதிர்மறையான ஆற்றல்கள் வந்து நம்மளுக்குள்ளே வந்து சந்திக்க நேரிடும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா அது வந்து பாதிப்பை தாங்க கொடுக்கும். அதனால் ஆரம்பத்திலேயே உடம்பையும் சரி மனதையும் சரி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. பிற்காலத்திலையுமே ஆரோக்கியத்தை கொண்டு வர்ற மாதிரி நம்ம வந்து சில முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். முன்னோர்கள் பார்த்திங்கன்னா 100 வயசு வரைக்குமே வாழ்ந்தாங்க. காரணம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி, எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் இருக்கவே இருக்காது. அவங்க எப்பயுமே ஆரோக்கியமான தோற்றத்தையும் ஆரோக்கியமான உறக்கத்தையும் பக்தி உணவுன்னு எல்லாத்தையுமே ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக தான் லீட் பண்ணாங்க. இப்போ நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு தான் நேரத்தை செலவிடுறோம். அப்போது கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா அதிகாலையில் நம்ம வந்து எந்திரிச்சு பூஜை வழிமுறைகள் செய்யும் பொழுது, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதிக நாட்கள் வாழணும்னா இருக்கிற நாட்களை நல்ல முறையில் செலவழிக்குவோங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் ஆன்மீகத்தில் நம்ம வழக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தையும் சரி அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கோங்க. மற்றவங்கள கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இருந்தாவே போகாமல் அப்படின்ற குணம் வந்து நமக்குள்ளே வராது. அது நமக்கு உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம டெய்லியும் விளக்கு ஏற்றுறோம், ஆனாலும் நம்மளுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருப்போம். எப்பயுமே நம்மளுக்கு வந்து எத்தனை வருஷம் இந்த கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கவே கூடாது. நம்ம செய்கிற எந்த செயல்களாகட்டும் மனதார நமக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆசைகளோடு நம்ம வந்து செய்யும் பொழுது அது இறைசக்திக்கிட்ட நம்ம வேண்டும் பொழுது கண்டிப்பாக நடக்குங்க. காத்திருந்து பலனை பெறுறது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான விஷயம். நம்பிக்கை வச்சு எந்த விஷயமா இருந்தாலும் செய்யுங்க, ஒரு நாள் அதுக்கு வந்து பலன் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கட்டாயம் நமக்கு சங்கடங்கள் குழப்பங்கள் எல்லாமே மாறும். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னாலே வெற்றி வந்து கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க. அதிகாலையில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாவே அதுவே வெற்றிக்கான முதற்படி ஆகும். நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு பூஜைகளெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அந்த நாள் வந்து வெற்றியாகவும் நிம்மதியாகவும் தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே இந்த பழக்கத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள்.
அது வந்து நமக்கும் நம்ம சுற்றியுள்ளவர்களுக்கும் நல்லதே நடக்கும். புரிஞ்சுக்கோங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கட்டுங்க. எல்லாரும் இறைவன் அருள் பெற்று மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருட த்வஜா.